வணக்கம் மக்களே, முக்கால்வாசி கடலை பருப்பும் கால்வாசி துவரம்பருப்பும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு இந்த மிக்ஸியில் கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிக்கிடுவோம். அதாவது இந்த பருப்புக்கு தானமாக உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்து இதை உருண்டை உருண்டை உருட்டி இட்லி தட்டில் வச்சு நல்லா அவிச்சிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு சப்போஸ் உடஞ்சிரும்னு சந்தேகம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம முதல்லையே நம்ம அவிச்சு அது நல்லா சாப்பிட்ட வந்துடும். தேங்காயும் சீரகமாக அரைச்சி வச்சுக்கிறோம். எண்ணெய் ஊற்றி கடை உளுந்தம் பருப்பும் வெந்தயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கலாம். ஆனால் இது வந்து நல்லா வெடிக்கணும். உங்களுக்கு கடுகு போட்ட உடனே நல்லா வெடிக்கணும். அந்தளவுக்கு நல்லா வெடித்த உடனே வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் கெடாமல் இருக்கும். அதுக்கு தான் இப்படி நல்லா வெங்காயத்தை பேருக்கு வதக்காமல் கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இதில் வந்து தக்காளி பழத்தை நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு அரைக்குறையாக அரைச்சி வச்சதை அதையும் போட்டுக்கலாம். நம்ம நறுக்கி போட்டதை விட இப்படி அரைச்சி போட்டால் குழம்பு நல்லா திக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்ல சுவை, தக்காளி பழம்லாம் அரைஞ்சி சுவையாக இருக்கும். இதில் வந்து கொத்தமல்லி பொடியும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு இதை நல்லா ஒரு கிளறு கிளறிடுவோம். நம்ம தேங்காய் சீரகம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, இப்போ அதை இது நல்லா வதங்கின உடனே இதில் ஊற்றிடணும். ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். பாருங்கள், தேங்காய் சீரகம் மட்டும் அரைச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி விட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுறோம். இது ஒரு ரெண்டு கொதி கொதிச்ச உடனே அதுக்கு பிறகு நம்ம புளி கரைச்சி அதை விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த புளி கரைசலும் நல்லா கரையணும். கரைஞ்ச உடனே தான் நம்ம இந்த உருண்டைகளை வந்து உப்பு போட்டுருவோம். இதுலையே உருண்டைக்கு கொஞ்சம் உப்பு போட்டதுனால இதை குழம்புல பார்த்து தானமாக உப்பு போடுங்க. கொதிச்சிட்டு பாருங்கள், இப்போ இந்த உருண்டைகளை வந்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்தா கொஞ்சம் கூட இது உடையவே செய்யாது. இந்த உருண்டை வந்து அப்படியே கிடக்கும். சாப்பிட்டாவும் வந்திருக்கும், அதே நேரத்தில் நல்லா உடையாமலும் கிடக்கும். பாருங்கள், இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம ருசி பார்த்துக்கிட்டு உப்பு கூடையோ குறையோ போட்டுக்கிட்டு அப்புறமா நம்ம இது போட்டுக்கலாம். ஆனால் சிலவங்க வந்து இந்த கடைசியில் வெல்லம் சேர்ப்பாங்க, ஒரு துண்டு கொஞ்சம் போல் அப்படி சேர்த்தா இந்த குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நான் இதில் கொஞ்சம் லேசாக வெல்லமும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் ஒரு ரெண்டு பாக்கு அளவு இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். அது வந்து இந்த உரப்பு புளிப்பு அதுக்கு இந்த வெல்லம் சேர்த்தனா கொஞ்சம் ஈடு கொடுக்கும். ரொம்ப தூக்கலாக புளிப்பு தெரியாது, உரப்பும் தெரியாது. அதுக்கு தான் இந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிடுங்க மக்களே. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து. மறுநாளைக்கும் கெடாமல் இருக்கும். மறுநாள் காலை வரை நம்ம ஆடு பிளஸ் சுட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். நன்றி மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் போடுங்க.